கொண்டாடிங்க. நீ பண்ணையார் வீட்டு மருமக, இந்த மாதிரி புடவை எல்லாம் நீ கட்ட கூடாது. பட்டு புடவை தான் நீ கட்டணும். கேட்க மாட்டானே. இதையெல்லாம் தூக்கி வெளியில போடுறா. எவர்சில் சாமானா வாங்கி அடுக்கணும்னு சொன்னேன். அயோக்கிய பய, இங்க ஒரு இரும்பு அல்மாரா வைக்கணும். ஏன் தெரியுமா? மாப்பிள வந்தாரா, அவரோட துணிமணி எல்லாம் அதுல வைக்கணும். அப்புறம் இங்க ஒரு சின்ன டைனிங் டேபிள், நல்ல தேக்கு மரத்துல வழவழன்னு அவர் மட்டும் உட்கார்ந்து சாப்பிடறாப்ல. என்ன சம்பந்தி விட்டாரு, நம்ம சாதாரணமா நினைச்சிட கூடாது பாரு. அதுக்குத்தான் நீ போய் வெந்நீர் கொடுப்போம். அப்ப வர நேரம். அம்மா அப்பா வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நீ காஞ்சிபுரம் ஜரிகப்படவேன்னு சொன்னிய, அப்பவே வந்துட்ட. ஜரிகப்படவே இரும்பு அல்மீரா வழவழ டைனிங் டேபிள். ஏண்டி இவ்வளவு வசதி வந்ததுக்கு அப்புறமும் நம்ம இதே வீட்டுலதான் இருக்கணுமா? எனக்கு மூளையே கிடையாதுங்க. நம்ம புத்தி நம்ம இருக்கிற நிலையை சுத்தியே இருக்கு பத்தியா? என்ன விடுங்க. ஆமா என்னங்க, உங்க போட்டோவை பேப்பர்ல பாத்துட்டு நாங்கெல்லாம் அசந்தே போட்டோங்க. ஆமா உங்களை யாரும் மறக்கலையே. தக்க கூடாதவன் மறந்துட்டான். உங்க கிட்ட படிச்சவங்கல மறக்கிறவனும் இருக்கானா? படிச்சவன் இல்ல, படைச்சவன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாரையும் போய் பார்த்தேன். எல்லாரும் என்ன நல்லபடியாவே கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த வகையில எங்கிட்ட படிச்ச ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாணிக்கம் தான். ஆனா அவனவனுக்கு பிரச்சனை இருக்க, நிறைய செய்யணும்னு தான். ஆனா சூழ்நிலை சரிப்பட்டு வரலையே. அப்படின்னா யாரும் எதுவும் கொடுக்கலையா? கொடுத்தாங்க, நிறையவே கொடுத்தாங்க. ஆனா என்னாலதான் கொண்டுட முடியல. உனக்கு புரியுதே நினைக்கிறேன். பணமா இருந்தா கொண்டுலாம், பாசமாச்சு. நீ அன்னைக்கு சொன்னியே கிருஷ்ணர் கூட குச்சேலர் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உதவி பண்ணினாருன்னு. இன்னைக்கும் கிருஷ்ணர் இருக்கான், அவனால பாத பூஜை வரைக்கும் தான் செய்ய முடிஞ்சது. லக்ஷ்மியோட மனசுல பட்டு போயிருந்த ஆசைய மறுபடியும் தொடுக்க வச்சுட்டு நீ அந்த வேர்ல வெந்நீர் ஊத்துற. லக்ஷ்மி நீ தீர்க்க தரிசிம்மா. அன்னைக்கு நீ ரகுவுக்கு எழுதின காகிதத்துல நம்ம முடிவு எப்படி இருக்குன்னு கோடி கவிச்சிட்ட. இப்போ நானே அந்த முடிவுக்கு வந்துட்டேன். நானும் எவ்வளவோ யோசனை பண்ணிட்டேன், வேற முடிவே தோணல. ஆளுக்கு கொஞ்சமா இதுல மூணு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் நம்மளை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நிம்மதியா போய் சேர்ந்துடலாம். ஏன் சார், மூணு பேரும் செத்து போயிட்டா கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்களே, என்ன மறந்துட்டீங்களே சார்? ஐயோ நீங்க தான் அடிக்கடி சொல்வீங்களே, உன் கடனை நீ தீர்த்துட்ட, என் கடனை நான் எப்ப தீர்க்க போறேன்னு. இப்ப தீர்த்திருக்கேன் சார்.